ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலைக்காடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் சென்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். நான் வந்து மேலே வந்து ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு, வறுத்த இடியப்பம் மாவு. இதில் வந்து நான் வந்து நெய் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், லைட்டாக மைல்டாக. அப்புறம் வந்து நல்லா விரசிக்கலாம். நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் விரசணும், ஒரேடியாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி விரசிக்கோங்க. கை ரொம்ப சூடாக இருக்கும், அதனால தான் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடானதையுமே நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கோங்க. ஒரு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக நம்ம பக்குவமாக ஊற்றிக்கலாம். ஒரேடியாக ஊற்றுனோன்னா ஒன்றி ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது, ஒன்றி கம்மியாகும். கம்மியான பிரச்சனையில் ஜாஸ்தியானால் நல்லா இருக்காது. பாருங்கள், இதுக்கு வந்து கை பொறுக்கிற சூடாகிடுச்சு. நான் வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா பிசையணும், பிசைஞ்சால் தான் வந்து கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த பிளேட்டில் இருக்க மாவு எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி விரசிக்கணும். கையிலையும் மாவு ஒட்டாமல் அந்த பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து பாலில் இதை வேக வைக்க போகிறதில்ல. பாலை ஆல்ரெடி நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். அடுப்பில் நம்ம இதுக்காக தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ஆல்ரெடி ஊற்றி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து பபுள்ஸ் வந்து உருட்டுற டைமில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடும். கொதித்தவுடனே நம்ம வந்து ஒரு பவுல்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பால்ஸாக உருட்டிக்கலாம். இதை விட கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசாக உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டினோன்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து குட்டி குட்டியாக உருட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கை வரல் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பிடிக்கணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரே ஒரு கப் மாவு தான் எடுத்துருந்தேன். ஃபுல்லாக வந்து உருண்டை பிடிச்சி முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சுது எனக்கு இவ்வளோ பால்ஸும் உருட்டுறதுக்கு. பாருங்க, இவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்குது. நான் வந்து தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தேன், உங்ககிட்ட சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நம்ம கொதிச்சு வச்சுக்கலான்ட்டு. இதை வந்து நம்ம ஒரேடி அப்படியே தட்டக்கூடாது, கலங்கிரும். நம்ம வந்து ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நான் வந்து இது ஏன் பானையில் வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து பால் ஊற்றி பண்ணுறதுனால கொஞ்சம் பொங்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வாய் விரிஞ்ச பானை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், பெருசாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஆனால் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் செய்யும்போதும் எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா பால் வந்து சும்மா சும்மா பொங்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து வெண்ணி தண்ணி தான் வேணும்ல, நார்மல் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி வந்து ஆறிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த தண்ணியே சேர்த்துக்கிட்டேன். இது எதுக்காகனா, நம்ம வந்து அந்த தேங்காய் கொழுக்கட்டையில் உள்ள ஒரு வந்து லிக்யூடில் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதுக்கு நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நான் வந்து பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தேன். நான் ஆட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி பால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அரிசி மாவு கலக்கி வச்சுருந்ததை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் பிச்சு ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கேன்.
உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஏலக்காய் ஆட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை வந்து ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பால்லையும் சேர்ந்து நல்லா குக் ஆகும். பாருங்கள், நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு அளவு நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் ரசகுல்லா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.